திமுக மாநில அமைப்பாளராக எம்ஏஎஸ் சுப்பிரமணியம் நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் கருணாநிதி கூறியுள்ளார். புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளராக ஜானகிராமன் கடந்த 18 ஆண்டுகளாக பதவி வகித்து வந்தார். உடல்நிலை பாதிப்பு காரணமாக அவர் தன் பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து புதிய அமைப்பாளர் தேர்வு செய்வதற்கான கூட்டம் சென்னை அறிவாலயத்தில் நடைபெற்றது. திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தின் முடிவில் புதுச்சேரி மாநில அமைப்பாளராக டாக்டர் எம்ஏஎஸ் சுப்பிரமணியன் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் கருணாநிதி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். டாக்டர் எம்ஏ சுப்பிரமணியம் புதிய பொறுப்பாளராக தேர்வு செய்யப்பட்டு குப்பைகளை வாய்க்காலில் கொட்ட வேண்டாம் என பொதுமக்களுக்கு அமைச்சர் பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பரவி வரும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த கொசு ஒழிப்பு நடவடிக்கையை துரிதப்படுத்த அதிகாரிகளுடன் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சுகாதாரத்துறை இயக்குனர் ராமன், உதவி இயக்குனர் காளிமுத்து, விசிஆர்சி இயக்குனர் ஜம்புலிங்கம், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் மாந்தையன், உதவி பொறியாளர் சவுந்தரராஜன், நகராட்சி ஆணையர் ராஜமாணிக்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் அமைச்சர் பன்னீர்செல்வம் பேசுகையில் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும், நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகங்களின் அதிகாரத்திற்குள் வரும் சிறிய பெரிய வாய்க்கால்களில் தூர்வாரி தண்ணீர் ஓடுமாறும், வண்டல் மண் பிளாஸ்டிக் குப்பைகளால் தடங்கள் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். குப்பைகளையும் பிளாஸ்டிக் பொருட்களையும் வாய்க்காலில் போடாதவாறு பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும், கொசு மருந்து தெளிப்பான்களுக்கு தேவையான மருந்துகளை கொள்முதல் செய்து நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். வேதபுரீஸ்வரர் கோயில் சொத்துக்களின் விவரப்பட்டியலை போல் மற்ற கோயில்களின் பட்டியலை வெளியிட இந்து முன்னணி வலியுறுத்தியுள்ளது. காந்தி வீதியில் 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வேதபுரீஸ்வரர் கோயிலில் ராமலிங்க சுவாமிகள் தரிசித்து சென்ற இந்த ஆன்மீக தலத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் உள்ளன. இந்த சொத்துக்களை அறநிலைத்துறை மேற்பார்வையில் வேதபுரீஸ்வரர் வரதராஜர் தேவஸ்தானம் நிர்வகித்து பராமரித்து வருகிறது. இந்நிலையில் வேதபுரீஸ்வரர் தேவஸ்தானம் வெளிப்படையாக நிர்வாகத்திற்கு வழிகோலும் வகையில் கோவிலுக்கு சொந்தமாக பல இடங்களில் இருக்கும் வீடுகள், கடை, கிடங்குகள் எந்த முகவரியில் யாரிடம் குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது என்பது குறித்து பட்டியல் வெளியிட்டுள்ளது. இதனிடையே கோவில் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து நிலையங்களையும் பகிரங்கமாக பொதுமக்களின் பார்வைக்கு வெளியிட வேண்டுமென இந்து முன்னணி அமைப்பாளர் சனில்குமார் வலியுறுத்தியுள்ளார். வேதபுரீஸ்வரர் வரதராஜ பெருமாள் கோவிலில் சொத்துக்களின் பட்டியலை பார்வையாளருக்கு வச்சுருக்காங்க, பல பேர் பலகையாக வச்சுருக்காங்க. இது இந்து முன்னணி பாராட்டுகிறது. இதே போல் எல்லா கோவில்களையும் இந்த கோவில் சொத்துக்களை விவரங்களை எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இதன் மூலமாக கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு எம்ஜி ரோடு, மகாத்மா காந்தி ரோடு மற்றும் ஈஸ்வரன் கோயில் ரோட்டில் இருக்கக்கூடிய கோயில் சொத்துக்களில் ஆக்கிரமிக்கப்பட்டு வாடகைக்கு வச்சுருக்காங்க. பல ஆண்டு காலமாக வாடகையை கொடுக்கறதில்ல. இன்றைக்கு குறைஞ்சபட்சம் இந்த பகுதிகளில் வாடகைக்கு இருக்கணும்னு சொன்னால் 10,000 முதல் 15,000 வரை வாடகை பெறப்படுகிறது. ஆனால் கோயில் சொத்தில் 35 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 600 ரூபாய் வரை தான் வாடகை இருக்குது. இந்த வாடகையை கூட ஒழுங்காக செலுத்த மாட்டுறாங்க. இதை கேட்குறதுக்கு எந்த நிர்வாகமும் கிடையாது, அரசாங்கம் இதை கண்டுகொள்றதே இல்லை. இந்துக்கள் சொத்து எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லைன்ற மனப்பான்மையில் அரசாங்கம் இருக்குது. கோயில் சொத்தை யார் ஆக்கிரமிச்சாலும் கவலை என்ற இல்லை என்ற மனப்பான்மை இருக்கு. இதுக்கு பின்னணியில் பெரிய பெரிய அரசியல்வாதி இருக்காங்க. அரசியல்வாதிகளுடைய தலையீடுனால, அரசியல் தலையீடுனால இந்த சொத்துக்களை, கோயில் சொத்துக்களை சரிவர பராமரிக்க முடியறதில்லை, அதை காப்பாற்றப்படுறதில்லை. இது இந்துக்கள் மனசில் மிகுந்த கொந்தளிப்பையும் வேதனையும் ஏற்படுத்துது. அரசாங்கம் இந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். இந்துக்களின் சொத்து காப்பாற்றப்பட வேண்டும். கோயில் வாடகைகள் சரிவர பெற வேண்டும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் அரசு சிறப்பு சட்டத்தை ஏற்றி அவங்கள வெளியேற்றணும். புதுச்சேரியில் உள்ள கோயில்களுக்கு சொந்தமான இடங்களில் வசதி படைத்தவர்கள் குடியிருந்து வருவதாகவும், அவர்கள் சொற்ப தொகையான வாடகையை கூட வழங்கவில்லை, இந்த வாடகையை அரசு உயர்த்தி வசூலிக்க வேண்டும் என்று ராஜ்பவன் திமுக பிரமுகர் பாலா அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். புதுவையில் வந்து இந்து அறநிலையத்துறை செயல்படுதான்றது தெரியல. ஏன்னா புதுவையில் இருக்கிற நிறையா கோயில்களில் இருக்கிற சொத்துக்களை குறைஞ்ச வாடகைக்கும் இல்லை வாடகை இல்லாமல் வழக்கு நீதியில் இருக்க நீதிமன்றத்தில் இருக்கிறதுக்காக பல கோயில் ஏக்கர் நிலங்கள் வந்து விளைநிலங்கள்லாம் வந்து நீ ரியல் எஸ்டேட் போடப்பட்டு பிளாட்டுகளாக போடப்பட்டு இருக்குது. அதில் கோயில் சொத்துக்களை இருக்கிறவங்க கரெக்டான வாடகை கொடுக்கணும். வாடகை தர முடியாதவங்க அரசு காலி பண்ணணும். அதே மாதிரி கோயில் சொத்துக்கள் கேஸ் இருக்கிற சொத்துக்களை முடித்து கரெக்டான வாடகை வாங்கணும். வெறும் ஒரு டவுனில் ஒரு இடத்தோடைய வாடகை, ஒரு கடைக்கு வாடகை நீங்கள் 10,000 ரூபாய் 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கேட்குறாங்க.
கோயில் சுத்தல 10000 சதுர அடிகள் ஒரு குடோனுக்கு ஒரு 1000 ரூபாயும் 500 ரூபாயும் 400 ரூபாயும் தராங்க. இது அறவே ஒழிக்கப்படுறதுக்கு இந்த அரணத்துறை குறிப்பா புது அரசும் யார் மேலையும் எந்த நடவடிக்கை பாய்ச்சி கோயில் சொத்துக்களை மீட்டு சில கோயில்களை ஒருவேளை விலக்கேற்ற முடியாம ஒரு தேங்க உடைக்கணுமா கோயில் வர ஐயருக்கு சம்பளம் தர முடியாம எத்தனையோ கோயில்கள் இங்க பாண்டிச்சேரியில் இருக்குது. இந்த கோயில்களை வெடிவு காலம் பண்ணுன்றப்போ இந்த சொத்துக்களை மீட்டு இந்த அரணத்துறை புது அரசு உடனே நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கொடுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு விரைவில் 3 சக்கர வாகனம் வழங்கப்படும் என்று அமைச்சர் ராஜவேலு தெரிவித்துள்ளார். காரைக்காலில் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் செகந்தராபாத் மனவளர்ச்சி குன்றியோருக்கான தேசிய நிறுவனமும் புதுச்சேரி சமூக நலத்துறையின் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு மையமும் இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கும் விழா பெருந்தலைவர் காமராஜர் நிர்வாக வளாகத்தில் நடைபெற்றது. இதில் 38 மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை, 10 பேருக்கு 3 சக்கர வண்டிகள், 7 பேருக்கு சக்கர நாற்காலிகள், 34 பேருக்கு காதொலி கருவிகள் மற்றும் 15 பேருக்கு முட நீக்கு கருவிகளையும் வழங்கி சிறப்புரையாற்றிய அமைச்சர் ராஜவேலு மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தையும் உயர்த்திட வேண்டும் என்ற எண்ணத்தின் மூலமாக அவர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகையை புதுச்சேரி அரசு உயர்த்தியுள்ளது என்றும் இந்த ஆண்டு இறுதிக்குள் 35 மூன்று சக்கர வாகனங்கள் வழங்கவும் நடவடிக்கை மேற்கொண்டு உள்ளதாகவும் அவர் கூறினார். மாற்றுத்திறனாளிகளுக்கு அவருடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த பென்ஷன் கூட உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் 3 சக்கர வாகனங்கள் இங்கு 35 வண்டிகள் கொடுப்பதற்கு இந்த மாதம் அடுத்த மாதத்துக்குள்ளாக கொடுக்கப்பட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் அசோக்குமார் செகந்தராபாத் மனவளர்ச்சி குன்றியோருக்கான தேசிய நிறுவன மறுவாழ்வு அதிகாரி ரவீந்தர், சமூக நலத்துறை உதவி இயக்குனர் சத்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.